Hi friends, welcome to Freedom Board YouTube channel. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது வீட்லயே யம்மியான டேஸ்ட்ல கிரீம் பன் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt ஆட் பண்ணிக்கிறேன். 70 கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரையும் எக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ஃபோக் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போது 20 ml அளவுக்கு பாயில் பண்ண பால் சேர்த்துக்கிறேன். வெதுவெதுப்பாக இருக்கணும். அதோடு சேர்த்து 5 கிராம் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 150 கிராம் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் ஒரேடியே சேர்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு பார்ட் சேர்த்துட்டேன் பாருங்கள். இப்போ செகண்ட் பார்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாவு வந்து சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கையிலே மாவை பிசைஞ்சு எடுக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 20 ml அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பன் மேக் பண்ணுறதுக்கு மாவு எப்படி பிசையணும்னு உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போது மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இது ஒரு பவுலில் வந்து வச்சிடுறேன். இது 1 hour அப்படி இல்லைன்னா 2 hour வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா நுரைச்சி வரணும். அதாவது அதோட சைஸ்லேருந்து 2 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நமக்கு ஜஸ்ட்டு தொடும்போதே தெரியும் மாவு வந்து நல்லா வந்து பொங்கி வந்திருக்கும். இப்போ இதை லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நீங்கள் விருப்பப்படுற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணும்போது சீக்கிரமாக உங்களுக்கு குக் பண்ண முடியும். பாருங்கள் செஞ்ச சைஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இதை நல்லா வந்து கையிலே வந்து ப்ரெஸ் பண்ணி விரித்து விட்டுக்கிறேன். இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோகோ க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எப்படி செய்யணுன்றது நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதே மெத்தடில் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை பால் மாதிரி உருட்டி தனியாக வச்சிடுறேன். இது ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நல்லா வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உருட்டி வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்து கிளாத் போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொரிக்கும் போது நீங்கள் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக குடிக்குன்னு கவலைப்பட வேண்டாம். ஸோ நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிருக்கும் போது நமக்கு ஆயில் வந்து எடுக்கவே எடுக்காது. பாருங்கள் ஒரு சைடு வந்து குக் ஆகிடுச்சு. அடுத்த சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள் ரொம்பவே
லஸ்ஸியான சூப்பர்பான பன் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் ஆயில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேனில் பாதி சைஸ் தான் நீங்கள் ஊற்றிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைனில் வரும். நீங்கள் ஆயில் ஃபுல்லாக வந்து டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப சூப்பர்பான பன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரீடம் போர்டு யூடியூப் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.